லாஸ்ட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்தாலும் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம். எல்லாமே போனால் போகட்டும், புதுசாக ஒன்று ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கு முழுக்கும் கிடக்குது. இங்கெல்லாம் இங்கே வர அந்த குப்பைங்க இந்த திதி கொடுக்கறதுக்கு கொடுக்கும்போது ஸ்வீட்லாம் இருக்க மாட்டுக்கு. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா குரங்குங்க வந்து சாப்பிடுதுங்க. அப்புறம் அவர் வந்து தேடி நிற்கிறாரு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு. சூத்தாட்டி சுப்பிரமணியம் மாதிரி இருக்கிறான் அவன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே பழைய கட்டடம் தான். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சுட்டு அப்படியே இடிச்சுட்டு கட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டைலே தான் கட்டுறாங்க. இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் பாக்ஸாக கட்டுற மாதிரிலாம் இங்கே கட்டலை. சொல்லுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து துவாரசிகா டெம்பிள் போகிறதுக்கு. அண்ட் போகிற வழி எல்லாமே ரொம்ப மாசாக சூப்பராக இருந்துச்சு அந்த ஏரியாவே. என்ன ஏரியா நாது? துவாரசிகா டெம்பிள். துவாரசிகா டெம்பிளுக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம். விஷாராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டே பண்ணி எடுத்துட்டு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேமஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்த பூர்ணிமா. நம்ம ஊரில் வந்து சித்ரா பௌர்ணமி இன்னைக்கு. நம்ம ஊரில் அழகு ராத்திரி இருக்கிற 4 தேதி. அதே மாதிரி இங்கேயும் விசேஷமாக போயிடு. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் எந்த பொருள்னாலும். திரும்பி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம். இந்த பில்டிங்கோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா பில்டிங் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நானாக இதெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஏ பையா கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்மளை. அந்த கோயில் தான் போகலாமா? இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி வரணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வழி இருக்குது வெளியே போகிறதுக்கு மட்டுமே. ஸோ துவாரசிகா டெம்பிள் தான் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கலர் தான். இங்கே பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் தான் இருக்கும். அது வந்து நவகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலைலாம் கிடையாது, கல் தான். நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்து அலோட் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோக்கன் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து பிளேஸ் இருக்குது. ஸோ ஒரு பேக்குக்கு 10 ரூபா, ஹெவி வெயிட்னா நார்மல்னால் 5 ரூபா, ஹெவி வெயிட்டாக இருக்குது அதிகமாக வந்து லோடு இருக்குன்னா 10 ரூபான்னு சொல்லி வாங்குறாங்க. ஸ்லிப்பருக்கு 10 ரூபீஸு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து பேக் கொடுத்துட்டு அப்படியே டெம்பிள் போயிடலாம். ஒரு 100 மீட்டர்லேயே தான் இருக்குது டெம்பிள். ஸோ 5-6 இடம் வழி இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் போகலாம் டெம்பிளுக்கு. இந்த டெம்பிள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சோடிலாம் வந்து போட்டுருக்காங்க. ஜிலேபி கித்தனா? ஜிலேபி ஹவ் மச்? ஹவ் மச்? ₹20. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி வாங்குறதுக்கு இந்தி தெரியாமல் தருமானவனா நானாக தான் இருப்பேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டு வாங்குறதுக்கு. கண்டிப்பாக ஆனால் ஒரு 20 ரூபா ஜாங்கிரிக்கு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டதுனா இன்னிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் டீ குடிக்க. டீ குடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் நாங்கள் சீரியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. உண்மையிலே வேறு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி டீ கடையில் நான் பார்த்துருக்கேன். டீ உட்காந்து குடிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா கடை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது.
காலையில ஜாங்கிரீன் டீயும் குச்சா மட்டும் எங்க வயிறு ஃபுல்லாக போகுதுன்னு சொல்லிட்டு 20 ரூபாய்க்கு பிரிஞ்சு சாதம் சாப்பிட்டோம். சேட்டு விட்டு பிரிஞ்சு சாதம். ஆனால் இந்த ஊரில் தான் சோற எடை போட்டோம். தண்ணியை கரண்டிலையும் குடிச்சு நான் இப்போ பழகினேன். நாங்கள் அப்படியே அந்த டெம்பிளை விசிட் பண்ணிட்டு பஸ்ஸில் வேறு பிளேஸுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தோம். ஸோ பிரேமந்தி வந்து நம்ம வந்துட்டோம், பஸ்ஸில் தான் வந்தோம். அங்கேருந்து வெறும் 20 ருபீஸ் தான் ஆச்சு ஒரு பர்சனுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணியோட க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போயிடுது நல்லது. இப்போ பிரேமந்திக்குள்ளே வந்துட்டோம். பேக் செக்கிங்லாம் ரொம்ப வந்து கிடையாது, லைட்டாக தான். சூப்பராக இருக்குல்ல. அண்ட் இங்கே ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் இருக்குது. நமக்கு அதை பற்றி சரியாக தெரியல, லாங்குவேஜும் புரியல, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. பட் நம்ம சுற்றி பார்க்க தான் சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொலுலாம் வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பாருங்க, பாலு ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக சுடுது. நான் அந்த பில்டிங் காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்ம பிரேமந்திக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அந்த டெம்பிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. மார்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நான் சத்தியமாக பார்த்ததே இல்லை. இதுக்கும் மேலே பார்ப்பேன் நினைக்கிறேன். நிறைய பிளேஸ் போனால் நிறைய உலகத்தில் நிறைய விஷயங்கள் வந்து புதுசு புதுசாக தான் நமக்கு இருக்கும். ஸோ நான் சீரியஸாக செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த இடம். ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக தான் இருக்கும். நான் ஸோ இந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது, செம்ம சுத்தமாக தான் இருக்குது. குடிக்கிறது நல்லா இருக்குது தண்ணியை. நிறைய பேர் இங்கே வந்து குடிக்கிறதுக்கு வந்து இங்கே தான் வந்து குடிக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே இருக்காது. பட் இங்கே ரொம்ப சுத்தமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் தண்ணி. சென்னையிலேயே பானிபூரினா வெளுத்து வாங்குவோம். இப்போ வடக்கனூருக்கு வந்துட்டு பானிபூரி சாப்பிட்டு போனேன் எப்படி, அதனால தான் பானிபூரி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா பாலாராம் டெம்பிள். ஸோ இங்கே தான் வந்து இருந்திருக்கோம். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி அந்த ஜூஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிளுக்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிருஷ்ணா அந்த ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு வழிபடுறாங்க. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஒரு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம வைப்பாக இருந்துச்சு. கடவுள் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், கோவிந்தாஸ் பிரசாத், கோவிந்தாஸ் ஸ்நாக்ஸு, இன்டர்நேஷ்னல் புக் ஷாப்பு, ஸோ குருகுல் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு. ஸோ நிறைய வந்து இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டே பண்ணி அவங்க இந்த கல்ச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்கூல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பகதேவ் தண்டா குருகுலா அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா பாலராம் டெம்பிள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கேருந்து ட்ரெயின் இல்லைனா பஸ் வந்து ஏறி மதுராவுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா சாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஊருக்கு போனால் அந்தந்த ஊர் ஆளுங்க மாதிரியே மாறணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நானும் அதே மாதிரி தான் டெஸ்ட் போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நம்ம கூட வந்தவர் தான். பையா 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 பஸ் ஸ்டாப் கிதர் பஸ் ஸ்டாப். ஆ ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மொத்தமாகவே இந்த ஊர் ஆளாகவே மாறிட்டாரு. ஆப்கே கிருஷ்ணா கிருஷ்ணா லவர் ஏதாவது ஒரு குட் சொல்லி ஏற்றி விட்டா கூட போயிட்டு போந்துடலாம் போல.
இந்த அந்த ஆகரா இருந்ததுக்கு இந்த ஊர் பரவாயில்லைனா உண்மையில ஆகரா ஊரே இல்ல திருட்டு பசங்க நான் ஊர் ஆகரா இல்ல திருட்டு பசங்க ஊர் அது எந்த ஊரு நான் சென்னை சென்னை நான் ஊர் நம்பர் பேர் தரேன் எங்கனா ஓ மிலிட்டரியா நீங்க ஓகே 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 தினவே தமிழ்காரர் பார்த்ததே ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கு இப்ப தமிழ்ல சர்வீஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்காக போறாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ்ல பேசுற ஒரு வார்த்தை வரும் ஒரு ஆளை பாக்கும்போது ஆமா அது மதுரால வந்து ரிட்டர்ன் டெல்லிக்கு போகும்போது பார்த்தது தமிழோட அருமை வந்து இங்க தான் புரியுது ஆமா ஒருத்தர்கிட்ட கன்வே பண்ண முடியல ஏமாத்துறாங்க ஒருத்தர் இப்படி கண்ணு காட்டாங்க வாயில நம்ம முன்னாடி சொல்றான் ஏமாத்துறான்னு ஒண்ணுமே பண்ண முடியல நம்மளால எப்படியோ சரி இங்க வந்து நான் வந்து டெல்லிக்கு போறோம் ஆனா இன்னைக்கே போறோமா இல்ல நாளைக்கு போறோமான்னு தெரியல ஒரு சின்ன பிரச்சனை ஸோ அதனால தான் ஸோ நான் உங்களுக்கு என்னன்றதை நான் சொல்கிறேன் வீடியோவில் அப்படியே நாங்கள் அந்த கோவில்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு பிளாட்ஃபார்மில் உட்காந்து நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம் 8:30 ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ சுகமாக தூங்குறோம் பார்த்தீங்களா அதான் நான் அடுத்து டெல்லிக்கு போனதான்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர்கிட்ட கேட்டேன் ஸோ அவர் வந்து ஸோ நம்மளை இந்த லாரி வந்து இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்புது இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் காட்டட்டுமா பொருட்கள் வந்து மிஸ் ஆயிடுச்சு கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வறுத்துச்சு